ஆனி திருமஞ்சனம் ஸ்பெஷல். நடராஜ தத்துவம். நடராச பெருமானின் திருவுருவில் பஞ்சபூதங்கள், அஷ்டமூர்த்திகள், அனைத்து தெய்வங்களின் அம்சம், அண்ட சராச்சரங்கள் மற்றும் அனைத்து தெய்வ தத்துவங்கள் என அனைத்தும் அடக்கம். திருமுகம். எல்லையற்ற அழகும் இனிய தன்னொளி திறனும் கொண்டு தலைமை பாட்டினை குறிக்கும். பனித்த சடை. சடை சிவநெறிக்குரிய தவ ஒழுக்கம் மற்றும் அதன் சிறப்பு ஆகியவற்றை காட்டுகின்றது. கங்கை. இறைவன் பேராற்றலையும் வேகங்கெடுத்தாலும் வித்தகத்தையும் கொண்டவன் என்பதை விளக்குவது. பிறை சூடுதல். சரண் என அடைந்தவரை தாங்கி தாழ்வு நீக்கி பாதுகாக்கும் வள்ளல் தன்மையை குறிப்பது. குனித்த புருவம் பரதக்கலையின் மெய்ப்பாடு உணர்த்துவது. தன்பார் போந்து குறையிறந்து முறையிடும் அடியார்களின் விண்ணப்பங்களை கூர்ந்து நோக்கி ஊன்றி கேட்டருளும் கருணை திறத்தினை காட்டுவது. குமிழ் சிரிப்பு அடைக்கலம் புகுந்தோரை நன்று வந்தாய் என்று அருளோடு வரவேற்று பிழை பொறுத்து வாழ்வடித்த மகிழ்விக்கும் மாட்சியை குறிப்பது. பவளமேனி இறைவன் தீ விண்ணத்தான். நெருப்பையொத்தவன் நெருப்பு தன்பால் எய்தும் பொருள்களை எல்லாம் தூய்மையாக்கி புனிதமடையச் செய்வது போல இறைவனும் தன் அடியார்களின் மாசுக்களை நீக்கி மலம் நீக்கி மாண்புறச் செய்யும் அருத்திரத்தை குறிப்பது. பால் வெந்நீர் எப்பொருளும் இறுதியில் எய்தும் நிலை சாம்பல்தானே. நீர் மற்றொன்றாக மாறி அழியாது. ஆகவே பால் வெந்நீர் தூய இயல்பினையும் அழியா தன்மையையும் குறிக்கின்றது. தொழுதெழுவார் வினை வளம் நீரிழ இறைவன் நீர் அணிகின்றார். மேலும் செந்நிற மேனியில் வெந்நீர் அணிந்த கோலம் எவர் நெஞ்சியும் கவர்ந்து பிணிக்கும் பான்மையுடையது. நெற்றிக்கண் மேல் நோக்கிய நிலையில் நிமிர்ந்து நிற்கும் நெற்றிக்கண் சிவபிரானின் தனிப்பெரும் முதன்மையை உணர்த்துவது. இது சிவபெருமானுக்குரிய சிறப்பின் அடையாளம். நீலகண்டம் ஒருவரும் உண்ணாத நஞ்சு உண்டும் இருந்தருள் செய்யும் இறைவனின் நயத்தக்க நாகரிக நலனையும் பெருங்கருணை திறத்தையும் காட்டுவது. உடுக்கை தமருகம் எனப்படும் உடுக்கை இறைவன் உலகப் பொருள்களை படைக்கும் சிருஷ்டியை குறிப்பது. பரநாதத்தை பரமன் தோற்றுவிக்கும் பான்மையை இது காட்டுகிறது. நெருப்பு இறைவன் இடக்கரத்தில் ஏந்தியுள்ள நெருப்பு உயிர்களின் பிறவித்தலைகளின் இழைப்பினை நீக்கும் பொருட்டு செய்யும் சம்ஹார தொழிலை காட்டுவது. அபயக்கரம் அமைந்த கை காத்தல் தொழிலை குறிப்பது. அடியார்களுக்கு ஆறுதல் கூறி தேற்றும் நிலை இது. வீசியகரம் யானையின் துதிக்கையை போன்று திகழும் இவ்விடக்கை கஜஹஸ்தம் எனப்படும். இக்கையின் விரல் தூக்கிய திருவடியை காட்டுகின்றது. திருவடியை நம்பி தொழுக, இது உம்மை ஈடேற்றும் என்பது குறிப்பு. எடுத்த திருவடி இறைவனின் இடது திருவடி இது. அம்பிகைக்கு உரியது. துன்பக் கடலடை தோணி தொழில் பூண்டு தொண்டர் தம்மை இன்பக் கரைமுகந்து ஏற்றும் திறத்தை காட்டுவது. ஊன்றிய திருவடி இறைவனின் வலத்திருப்பாதம் இது. முயலகனை மிதித்து அவன் மீது ஊன்றிய நிலை மலத்தை முழுதாக அழித்து விடாமலும் மலத்தால் உயிர்கள் பெரிதும் வருந்தாமலும் வினைப்பயனை உயிர்கள் நுகர இறைவன் ஏற்றும் மறைத்தல் தொழிலை குறிப்பது. முயலகன் இது ஆணவ மலத்தை குறிப்பது. முத்தி நிலையில் உயிர்கள் மாட்டு
ஆணவமலம் அடங்கி கிடப்பதை போன்று. முயலகனும் இறைவன் திருவடியின் கீழ் மாயாதே தன் சக்தி மாய்ந்து கிடக்கின்றான். தெற்கு நோக்குதல். ஆடவல்லான் தெற்கு நோக்கியே ஆடுகின்றார். யம பயத்தை நீக்கி அருளி நம்மை உயிர்ப்பதற்காக தென்றற்காற்றின் மீதும் தென் தமிழின் மீதும் உள்ள விருப்பாலும் தெற்கு நோக்கி இறைவன் ஆடுகின்றார் என நயம்பட கூறுவார் திருவிளையாடற் புராண ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இச்சிவதாண்டவத்தின் சிறப்பு மூவகையில் அமைந்துள்ளது. திருவாசியால் குறிக்கப்படும் இப்பிரபஞ்சத்துள்ளே அனைத்து இயக்கங்களுக்கு அவரது தாண்டவமே மூலமாக அமைந்துள்ளது. மாயையின் தலையிலிருந்து எண்ணிறந்த உயிர்களை விடுவிப்பதையே அவரது தாண்டவம் நோக்கமாக கொண்டுள்ளது. பிரபஞ்சத்தின் மையத்தானமாகிய சிதம்பரம் நமது இதயத்தானமாகும். இதயத்தில்தான் அவரது நடனம் நிகழ்கிறது. திருநாவுக்கரசர் குனித்த புருவமும் கோவை செவ்வாயிற்குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியிற்பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்கிறார். திருமூலரோ ஆனந்தம் ஆடரங்கு, ஆனந்தம் பாடல்கள், ஆனந்தம் பல்லியம், ஆனந்தம் வாச்சியம், ஆனந்தமாக அகில சராசரம், ஆனந்தம் ஆனந்த கூத்துகொந்தானுக்கே என்கிறார். திருச்சிற்றம்பலம்.